பதுங்கிய கோட்டபாய பொதுவழிக்கு வந்தார். மகிந்தவின் வீடு தேடிச் சென்ற சீன தூதுவர், இலங்கையில் 25 பகுதிகள் அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம், மக்களை அவதானம், சமூக ஊடக விளம்பரங்கள் மூலம் வங்கிக் கணக்குகளில் பாரிய மோசடி, வடக்கு கிழக்கில் இம்முறை பேரெழுச்சியுடன் மாவீரர் நாள் நிகழ்வை நடாத்த ஏற்பாடு, அதிபராக ரணிலின் முதலாவது வடக்கு பயணம், எதிர்ப்பு போராட்டத்திற்கு தயார் நிலை, உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகள் விதிக்கப்பட்டுள்ள தடை, சுமத்ரா தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை. முன்னாள் அதிபர் கோட்டபாய ராஜபக்ச அதிபர் பதவியை ராஜினாமா செய்ததன் பின்னர் தனது முதலாவது பொது நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டார். முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அபயராமயவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சமய நிகழ்விலேயே கோட்டபாய ராஜபக்ச கலந்து கொண்டார். கடந்த ஜூலை 9 வெடித்து மக்கள் புரட்சியை தொடர்ந்து இலங்கையிலிருந்து வெளியேறிய கோட்டபாய ராஜபக்ச மாலைத்தீவு வழியாக சிங்கப்பூரை சென்றடைந்தார். இதேவேளை கோட்டபாய ராஜபக்ச சிங்கப்பூரிலிருந்து தாய்லாந்துக்கு சென்றிருந்தார். இவ்வாறு சென்றவர் நீண்டெழுத்தடிப்புகளுக்கு மத்தியில் செப்டம்பர் 3 அளவில் மீண்டும் ஸ்ரீலங்காவை வந்தடைந்திருந்தார். அவர் ஸ்ரீலங்கா வந்ததிலிருந்து எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாமல் தவிர்த்து வந்திருந்தார். மேலும் பொதுஜன பெரமுனவின் பல கூட்டங்கள் பல்வேறு இடங்களிலும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த கூட்டங்களில் கூட கோட்டபாய ராஜபக்ச பங்கு பெறவில்லை. எனினும் 3 அளவில் ஸ்ரீலங்கா வந்தடைந்ததன் பின்னர் நேற்று நடந்த மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினத்தன்று பொதுவழிக்கு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் 77 பிறந்த தினம் நேற்றாகும். சீன தூதுவர் கேஷன் ஹோங் யாரும் செல்வதற்கு முன்னர் நேற்றைய தினம் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன்போது தூதுவருக்கு நன்றி தெரிவித்த மஹிந்த சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பேணப்பட்டு வரும் வலுவான உறவுகளையும் நீண்டகால நட்புறவையும் குறிப்பிட்டார். இதனை தனது முகநூல் பக்கத்தில் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச பதிவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2022 ஜனவரி முதல் இன்று வரை டெங்கு நோயாளர்கள் மொத்த எண்ணிக்கை 54,083 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் 25 சுகாதார வைத்திய அதிகாரி பகுதிகள் அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தகவல்களின் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களிலிருந்து 42 வீத டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். களுத்துறை மாவட்டம் 5 வீதம், கண்டி மாவட்டத்திலிருந்து 10 வீதம், புத்தளம் மாவட்டத்திலிருந்து 8 வீதம், பதுளை மாவட்டத்திலிருந்து 4 வீத நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் பிளியந்தலை, ஹோமாகம, பிடக்கோட்டை, கொத்தடுவு, பியக்கம, திவுளுப்புட்டிய, கட்டான, மகர, மீரிகம, களுத்துறு, ஹரிஸ்பத்துவு, வத்தேகம், மகாவேவு மற்றும் பெரக்காபல பிரதேசங்களில் உயர் அபாய நிலைகள் குறைந்துள்ளதுடன் நீர்கொழும்பு, பானந்துறை, ஜட்டினுவரு, கராந்தினிய, மன்னார், புத்தளம் உள்ளிட்ட பகுதிகள் அதிக ஆபத்துள்ள பிரதேசங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. முகநூல் மற்றும் இணையதளங்களில் வெளியிடப்படும் விளம்பரங்கள் மூலமாக பணம் திருடும் திட்டமிட்ட மோசடி இடம்பெற்று வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மோசடியில் ஈடுபட்ட மூவர் கண்டியில் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி, தலாத்துவோயா மற்றும் மதவாச்சி பிரதேசங்களில் வசிக்கும் இவர்கள் 25 மற்றும் 30 வயதுடையவர்கள் என குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். விளம்பரதாரர் பொருட்களை விற்க விருப்பம் தெரிவித்த பிறகு அவர் வங்கி கணக்கு எண்ணை கோரி ஆன்லைன் பரிவர்த்தனை செய்கின்றனர். அதை கணக்கிலிட்ட பின்னர் விளம்பரதாரரிடம் பேசி நான் கொஞ்சம் பணம் வைப்பிலிட்டேன், அது கிடைத்ததா என்று பாருங்கள் என கூறுவார். பதில் கிடைக்கும் போது அதில் ஓடிபி நம்பர் இருக்கும், முடிந்தால் கோபப்படாமல் கொஞ்சம் சொல்லுங்கள் என்கின்றனர். அது என்னவென்று புரியாதவர்கள் அதனை கொடுக்கின்றார்கள். அது கொடுக்கப்பட்டவுடன் பணத்தை வைப்பிலிட்டு விளம்பரதாரரின் கணக்கினுள் நுழைந்து மற்றொரு வங்கி கணக்கில் பணத்தை வரவு வைக்கின்றனர். வங்கியிலிருந்து புறப்படும் கடவுச்சொல் அல்லது ஓடிபி எண்ணை வெளியாரிடம் வழங்க வேண்டாம் என்றும், இவ்வாறான மோசடிகள் 100 இடம்பெற்றுள்ளதாகவும், இதனால் பலர் பாதிப்படைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கண்டியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவர்களில் ஒரு நபர் சமூக ஊடகங்கள் மற்றும் விளம்பரங்களில் உள்ள விளம்பரங்களை ஆராய்ந்து விளம்பரதாரர்களுக்கு அழைப்பை ஏற்படுத்துகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழரின் விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த வீரமரவர்களை நினைவேந்தும் மாவீரர் நாள் நினைவேந்தல்கள் இம்முறை தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கெங்கும் பேரெழுச்சியுடன் இடம்பெறவுள்ளன. தமிழீழ விடுதலை புலிகள் செயற்பாட்டு ரீதியாக மௌனித்த பின்னர் வடக்கு கிழக்கில் தமிழ் தேசியத்தை வலியுறுத்தும் கட்சிகளும் தமிழ் உணர்வாளர்களும் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் வடக்கு கிழக்கில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்கள் சிரமதானம் மூலம் துப்புரவு செய்யப்பட்டு வருகின்றன.
குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் பல இடங்களில் பொதுமக்களுடனும் மாவீரர்களின் உறவினர்களுடனும் இணைந்து மாவீரர் தொழில் இல்லங்களை துப்புரவு செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றதன் பின்னர் முதன்முறையாக இன்றைய தினம் வடக்கு மாகாணத்திற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். பவுனியாவிற்கு இன்றைய தினம் பயணம் மேற்கொள்ளும் அதிபர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ள நிலையில் எதிர்ப்பு போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட உள்ளன. இன்று வவுனியா மாவட்டத்திற்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டு பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார். வவுனியா மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் முதலாவது நிகழ்வாக அரசு உயர் சந்தித்து கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். வவுனியா நகரசபை கலாச்சார மண்டபத்தில் கிராம சேவையாளர்கள் மற்றும் சமூர்த்தி உத்தியோகத்தர்களையும் சந்திக்க உள்ளார். அத்துடன் வடமாகாணத்திற்கான அதிபர் நல்லிணக்க செயலகத்தின் இணைப்பு செயலகம் ஒன்றை பைரவ புளியங்குளத்தில் திறந்து வைக்க உள்ளார். அதிபரின் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதிபரின் நிகழ்வு இடம்பெறும் பகுதிகளில் தனியார் வகுப்புகள் மற்றும் நிகழ்வுகளை இன்றைய தினம் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்து வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் போராட்டங்களை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளனர். இவ்வாறான சூழலில் அதிபர் நாளை 20ஆம் தேதி மன்னார் மாவட்டத்திற்கும் பயணம் செய்ய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகள் இடம்பெறவுள்ள கட்டாரின் 8 மைதானங்களில் மது விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. போட்டிகள் ஆரம்பமாவதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் பிஃபா தனது கொள்கையை மாற்றியதை அடுத்து இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. கட்டார் இஸ்லாமிய நாடு என்ற அடிப்படையில் இந்த மது விற்பனை கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டாலும் விளையாட்டு மைதானங்களுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் மதுபானம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கட்டார் ஈக்குவடார் அணிகளின் ஆட்டத்துடன் ஆரம்பமாக உள்ளது. பிஃபாவின் முக்கிய அனுசரணையாளரான பீர் தயாரிப்பு நிறுவனம் உலகக்கிண்ண போட்டிகளின் போது பீர் விற்பனை செய்வதற்கான பிரத்யேக உரிமைகளை கொண்டிருந்தது. எனினும் போட்டிகளை நடாத்தும் கட்டார் நாட்டு அதிகாரிகளுக்கும் பிஃபாவிற்கும் இடையே நடந்த விவாதங்களைத் தொடர்ந்து மைதானங்களில் மதுவான விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது. எனினும் கால்பந்து ஆதரவாளர்கள் சங்கம் இந்த முடிவை ஆட்சேபித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவின் அருகே 6.9 அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இதனால் சுனாமி எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் அங்குள்ள கட்டடங்கள் குலுங்கின எனவும் பாதிப்புகள் குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கைக்கு சுனாமி அச்சுறுத்தல் இல்லை எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.